சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்தோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல பில்டப் ஏரியா கலர் கோட் வந்து தப்புன்னு சொல்லிட்டு நிறைய எரர்ஸ் வரும். ஸோ ஜீரோ கலர் கோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது இல்லையா, ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராங் கலர் கோட் யூஸ்டு டு டிஃபைன் ஏரியா VLK1 FLR0. ஸோ FLR0 அப்படின்றது கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ BLK1ன்றது காமனாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ FLR0ன்றது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் பில்டப் ஏரியாவோட கலர் கோட் வந்து தப்பாக இருக்குது. அதே தான் கீழே பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏரியா ஆர் கார்பெட் ஏரியா கலர் கோட் நாட் டிஃபைன் ப்ராப்பர்லி. ஸோ டிஃபைன் பண்ணியிருக்கோம் பட் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. எல்லா ஃப்ளோர்ஸ்க்குமே செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எரர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோ கேட்ல இப்போ நீங்க ஒரு இதுக்கு கலர் கோட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ F8 கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து பாலிநெல்ல டிரா பண்றேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு லேயர் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூ லேயர்ல சம்திங் BLK_1 FLR0 ஸோ FLR0 பில்டப் ஏரியான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் பில்டப் ஏரியா. நான் நேம் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நேர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலர் கோட் என்ன பண்ணுவீங்க, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுப்பீங்க இல்லையா. கலர் கோட் வந்து இப்போ பில்டப் ஏரியாவுக்கு 1. ஸோ 1 கொடுத்துட்டு என்டர் கொடுப்பீங்க. இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்து இதை இன்ட்டு மார்க் கொடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன லேயர் வேணுமோ அதை நம்ம இப்படி சூஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கோம். பட் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர் கோட் 0ன்றது யூஸ் பண்ணியிருக்கீங்க தப்புன்னு சொல்லி காட்டுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பை லேயர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பை லேயர் கிளிக் டவுன் இரை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் கலர்ஸ் இருக்கும். ஸோ மோர் கலர்ஸில் போயிட்டு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்ற கலர் கோட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்லோட் பண்ணி நான் இதை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா இதுக்குமே அப்படி தான், கலர் கோட் தப்பாக நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். கரெக்டாக தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பை லேயரில், அதாவது இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாருங்கள். பை லேயர்னு இருந்துச்சு அப்படின்னா அது கலர் கோட், அதாவது அந்த கலரில் இருக்குது பட் கோட் வந்து அந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேங்குது போல். அதனால மோர் கலர்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன கலர் கோட் இருக்கோ அதையும் இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏரியா, கார்பெட் ஏரியா, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃப்ளோர்லையுமே அந்த எரர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.